எல்லாருக்கும் வணக்கம். இந்த சந்தர்ப்பத்தை விட்டுற வேண்டாம்னு தோணுச்சு. இந்த படம் நடந்தது வந்து கோவிட் டைமில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் நடுவில் தான் நடந்துச்சு. அது தேனி மாவட்டத்தில் நிறைய விஷயங்களை வந்து பெர்மிஷன் வாங்கினது, தடை இல்லாமல் ஷூட்டிங் நடந்ததுக்கு வந்து நம்ம எல்லாமே நம்ம டைரக்டர்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்ம முக்கியமான டெக்னீஷியன்ஸு நம்மளோட ஆக்டர்ஸ் டீம் எல்லாத்தையுமே நம்ம பேசிட்டோம். நம்ம உங்களை பற்றி எல்லாமே தெரியும், அவங்க என்னென்ன படத்தில் பண்ணியிருக்காங்கன்ட்டு. பட் கேமராக்கு பின்னாடி பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. அத்தனை யூனிட் ஆளுகளுக்கும் நான் வந்து தேங்க் பண்ணோம். ஒரு வாட்டி கோவிட் போனால் திரும்பி வீட்டுக்கு போக முடியாது, அந்த பபிள் மாதிரி வீட்டுக்கு போகாமல் இங்கே இருந்துட்டு ஷூட்டிங் பண்ணவங்க, பர்டிகுலராக வந்து ப்ரொடக்ஷன் பார்த்தவங்க அத்தனை பேரும். நான் வந்து ராஜா நீங்கள் வாங்க. இது இந்த படம் உருவானதுக்கு வந்து எப்படி வந்து முத்தைய சார் வந்து அவரோட பிரெயினும் இந்த படம் டூ டியில் வந்ததுக்கும் டூ டியில் எடுத்து இவ்வளோ தூரம் தியேட்டருக்கு வந்தது, இந்த ப்ரொமோஷன், இந்த அன்பு கிடச்சதுக்கு எல்லாமே இன்னொரு பிரெயின் செயல்னா முக்கியமான பிரெயின் செயல் வந்து ராஜா. ராஜா மூலமாக தான் இது அத்தனையும் இந்த ரீச்சு இந்த இந்த ரீச் கிடச்சிருக்குதுன்னா வந்து ராஜாவோட பிரெயின் செயல் தான் அதுன்னு சொல்லலாம். விருமன் டூ டியை பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் மனோஜ், மனோஜ் ப்ளீஸ் கம். செந்தில் சார் வாங்க, விஜய் வாங்க, மகாதேவன் வாங்க, மகா வாங்க, அன்பு வாங்க, கார்த்தி வாயா, செந்தில் சார் எங்க இருக்கீங்க, மகா வாங்க. அப்படியா, என்ன இவங்க இவங்க எல்லாமே இதெல்லாமே ஒன்று சேர்த்துருக்க முடியாது. இவங்களோட ஸ்டேலேருந்து ட்ராவல்லேருந்து பெர்மிஷன்ஸ்லேருந்து அத்தனையுமே வந்து பார்த்துக்கிட்டது. வா சார் வாங்க, சத்யா வாங்க. எந்த தங்கு தடை இல்லாமல் போச்சு அப்படின்னா வந்து இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமான காரணம். ஸோ இவங்க தான் டூடியோட பேக் போன், இவங்க தான் டூடியோட பில்லர்ஸ். ஸோ இவங்களுக்கு வி ரியலி ஹேவ் டு ரெக்னைஸ் தம் அண்ட் தேங்க் தம். கார்த்தி சொன்ன அதே வார்த்தைகள் தான், தனியாக இங்கே ஜெயிக்க முடியாது, தனியாக இந்த வெற்றியுமே கிடையாது. குடும்பங்களோட தியாகம், குடும்பங்களோட நேரம், அவங்க போனால் போது நீங்களை விட்டு கொடுக்கறதுனால தான் நாங்கள் வெளியில் வந்து வேலை செய்ய முடியுது, வெளியில் வந்து என்ன என்னென்ன பண்ணுறோமோ அந்த தொழிலை வந்து தொடர்ந்து செய்ய முடியுது. அப்படின்னா அவங்க எடுத்துக்கிற அத்தனை பாரமும் வார்த்தைகள் கிடையாது அவங்க தேங்க் பண்ணுறதுக்கு. எங்களுக்கு பின்னாடி ஒரு டீம் இருக்குது அப்படின்னா வந்து அஃப்கோர்ஸ் இந்த டீம் இருக்குது, பட் எங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய பலம் இருக்குது. பெருசாக எங்களை வந்து கையை தூக்கி விடுறாங்க, எங்களை மேலே உயர்த்தி விடுறாங்கன்னா அது எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெண்கள், அம்மாலேருந்து என் மனைவிலேருந்து என் பொண்ணுலேருந்து அவங்களோட சாக்ரிஃபைஸ் எங்களுக்கு நல்லாவே தரும். ஏன்னா எப்பவுமே அவங்களுக்கு செகண்டரி ட்ரீட்மெண்ட் தான். ஒரு ஆம்பளை ஜெயிச்சோன்னா அது ஈஸி, பொண்ணு ஜெயிக்கும் போது வந்து அவங்க 10 மடங்கு கஷ்டப்பட்டால் தான் அவங்களுக்கு அந்த பேர் வெளியில் கிடைக்கும். அவங்க நிறைய விஷயங்களை தியாகம் பண்ணிக்கிறாங்க. தே டீக் தி பேக் சீட். எப்பவுமே அவங்க மகனை இல்லாட்டி வீட்டில் இருக்கிற ஒரு ஆண் மகனை முன்னாடி நிறுத்திட்டு அவங்க எப்பவுமே வந்து தி லாட் ஆஃப் பேக் சீட் தே டேக் சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம். ஒரு சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே நிறையா வார்த்தைகள் இருக்குது. ஸோ இங்கே அதை மறுபடியும் மென்ஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இங்கே எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாரையும் மரியாதை பண்ணணும்னு அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அது ராஜா ரொம்ப அழகாக நடத்தி காமிச்சிட்டாரு. ஸோ தேங்க்யூ அகேன். என் தங்கச்சி சொன்னது தான் ஞாபகம் இருக்குது, பிருந்தாவும் சொல்லிச்சு, செல்வின்னு தங்கச்சியும் சொல்லிச்சு. எங்களுக்கு சொர்க்கம் எது அப்படின்னா நாங்கள் சாப்பிட்ட தட்டை இன்னொருத்தங்க கழுவுனாங்கன்னா அதுதான் எங்களுக்கு சொர்க்கம் அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ தி ரியலி கோ த்ரூ அ லாட். அது நம்ம எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு ஒரு வாட்டியும் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அவங்கள முன்னாடி வச்சு நம்ம வாழ்க்கையை பார்த்தா நம்ம வாழ்க்கை இன்னும் அழகாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ அண்ட் நவ் லெட்ஸ் என்ஜாய் த டின்னர். தேங்க்யூ.